அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம யாபேஸோட கதையை பற்றி பார்க்க போகிறோம். யூதா கோத்திரத்தில் யாபேஸ் என்ற நபர் பிறந்திருந்தார். இந்த யூதா கோத்திரம்ன்றது இஸ்ரவேல் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஜனக்கூட்டத்தில் ஒரு கோத்திரம். இஸ்ரவேல் ஜனக்கூட்டத்தில் மொத்தம் 12 கோத்திரங்கள் இருந்தது. அதில் ஒன்று தான் யூதா கோத்திரம். அதாவது இஸ்ரவேலுடைய 12 குமாரர்களை ஒருவரான யூதாவுடைய சந்ததி தான் இந்த யூதா கோத்திரம். இதில் வந்து ராஜாக்கள் எழுந்தாங்க. அந்த இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாம் ஆண்ட ராஜாக்கள் இந்த யூதா கோத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தாங்க. அந்த யூதா கோத்திரத்தில் யாபேஸ்னு ஒரு மனிதர் இருந்தார். அவர் வந்து தன்னுடைய சகோதரர்கள் தன்னுடைய இனத்தார் மத்தியில் ரொம்பவும் புகழ் பெற்றவராக இருந்தார். அவரை எல்லாரும் மிகவும் மரியாதையோடு நடத்தினாங்க. ஆனால் அப்படி அவர் அப்படி மரியாதையாக நடத்தப்படுவதற்கும் கணம் பெற்றதுக்கும் முன்னாடி அவர் என்ன மாதிரி சோதனைகளை சந்தித்தாருன்னு நம்ம பார்ப்போமா. அவர் வந்து தன்னுடைய கடந்த காலத்தில், அதாவது அவர் பிறந்த உடனே அவர் ஒரு துக்கத்தை சந்தித்தார். அது என்னன்னா, அவருடைய தாயே வந்து அவரை வெறுத்து அவருக்கு ஒரு வேண்டாத பெயரை வச்சாங்க. ஏன்னா அவர் வந்து பிறக்கும் போதே தன்னுடைய தாய்க்கு மிகுந்த வேதனையை ஏற்படுத்த வேண்டியதாயிடுச்சு. குழந்தை பிறக்கும் போது எல்லா தாய்க்கும் வேதனை ஏற்படும். அதே போல தான் இந்த தாய்க்கும் வேதனை ஏற்பட்டுச்சு. ஆனால் அவங்க அந்த வேதனையை தாங்கிக் கொள்ள முடியாமல் அந்த குழந்தை மேலே அவங்க கோபம் அடைஞ்சு அந்த குழந்தைக்கு யாபேஷ்னு பேர் வச்சாங்க. யாபேஷ்ன்ற பேர் நல்லா தானே இருக்குது, இதனால் என்ன தப்பு இருக்க போகுது அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனால் ஒவ்வொரு பேருக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. அந்த பேருடைய அர்த்தத்தின்படி தான் அந்த குழந்தை வந்து வளரும். அதோடைய எல்லா வாழ்வின் சந்தோஷமும் சமாதானமும் அதில் அடங்கியிருக்கும். இப்போ இந்த யாபேஷ்ன்ற பேருக்கு என்ன அர்த்தம்னா, வழியை தருபவன், அதாவது மற்றவர்களுக்கு வேதனையும் வழியும் தருபவன் அப்படின்னு அர்த்தம். அதாவது அவன் தன்னுடைய தாய்க்கு பிறக்கும்போதே மிகுந்த வழியை வேதனையை தந்ததுனால வழியை தருபவன் என்ற அர்த்தத்தோடு யாபேஷ்னு பேர் வச்சுட்டாங்க. இப்போது நம்ம ஊர் பக்கம்லாம் எடுத்துக்கிட்டோன்னா, சில குழந்தைங்க வந்து பிறந்த உடனே ஒரு வேளை அந்த குழந்தையோட தாய் இறந்து போயிருப்பாங்க. இல்லை அந்த குழந்தை பிறந்த உடனே அவங்களோட பொருளாதார சூழ்நிலை திடீர்னு வந்து மிகவும் ரொம்ப தாழ்ந்த நிலைக்கு போயிருக்கும். அவங்களோட வீட்டில் வந்து பணம் காசு எல்லாமே வந்து மோசமான நிலைக்கு போயிருக்கும். அப்போ என்ன செய்வாங்கன்னா, அந்த குழந்தை மேலே அந்த வெறுப்பை காமிப்பாங்க. இந்த குழந்தை பிறந்ததுனால தான் எங்கள் வீட்டில் வந்து இது மாதிரி அந்த குழந்தை பிறந்தவுடனே தாயை முழுங்கிடுச்சு இறந்துட்டாங்க, இல்லை அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் எங்கள் வீட்டில் என்ன இது பணம் காசுக்கு ரொம்ப குறை வந்துருச்சு, இப்படியெல்லாம் யோசித்து அந்த குழந்தை என்ன செய்வாங்க, வெறுப்பாங்க. அதே மாதிரி அந்த குழந்தை என்ன செய்கிறது, உதவாக்கரன்னு பேர் சொல்லி கூப்பிட்றது, இல்லை நீ ஒன்றுக்குமே யூஸ் ஆக மாட்டே வேஸ்ட்டு, இப்படியெல்லாம் அந்த குழந்தைய வந்து சில வார்த்தைகளினால சில வந்து மோசமான அர்த்தமுடைய வார்த்தைகளினால சொல்லி கூப்பிடுவாங்க. ஸோ இப்படியெல்லாம் கூப்பிட்றப்ப அந்த குழந்தைய அவங்க உதவாக்கரன்னு கூப்பிட்டாங்கன்னா அது உதவாக்கரையாகவே தான் வளரும். ஏன்னா அது அப்படி தானே திரும்ப திரும்ப கூப்பிட்றாங்க. நம்ம வாயிலிருந்து வர ஒவ்வொரு வார்த்தைக்கும் என்ன இருக்குது, கண்டிப்பாக வந்து வல்லமை இருக்குது. அது அதன்படியே நடக்கும். அதே மாதிரி தான் அந்த குழந்தையும் வளரும். இப்போ யாபேஷும் அதே மாதிரி தான். அவங்க ஊர் சைடு யாபேஷ் அப்படின்ற பேருக்கு அர்த்தம் வழியை தருபவன். அப்போ யாபேஷ் யாபேஷ் அப்படின்னு அவங்க கூப்பிட்றப்ப அவன் அதே மாதிரி மற்றவர்களுக்கு வழி வேதனையை தருகிறவனாகவே இருந்தான். அப்படி இருக்கிறப்ப எல்லாரும் யாபேஷை வெறுத்தாங்க. இவனால் நமக்கு எப்பவும் வழி தான், எப்பவும் இவனால் நமக்கு வேதனை தான் அப்படின்னு சொல்லி அவங்க அவனை வெறுத்தாங்க. ஆனால் யாபேஷுடைய தவறு அதில் எதுவும் இல்லை. தன்னுடைய பிறப்பு வந்து யதார்த்தமானது. ஒரு குழந்தை எந்த ஒரு தீங்கும் மற்றவர்களுக்கு இழைக்காது. அது யதார்த்தமான ஒரு பிறப்பு. அதில் வந்து அவனுடைய தாய் தன்னுடைய வேதனையை தாங்கிக் கொள்ள இயலாமல் அந்த குழந்தையை அவங்க இது மாதிரி ஒரு பேர் வச்சுட்டாங்க. ஸோ யாபேஷ் வந்து ஒரு நாள் முடிவு பண்ணார், நான் ஏன் மற்றவர்களுக்கு வேதனை தருகிறவனாகவே இருக்கணும், என்னுடைய வாழ்க்கை மாறணும்னு முடிவு பண்ணார். அப்போது அவர் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் போய், தேவரீர் என்ன ஆசிர்வதிங்க, என்னுடைய எல்லைகளை பெரிதாக்குங்க, உம்முடைய கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாத படிக்கு அதற்கு என்னை விளக்கி காத்தரலும் அப்படின்னு சொல்லி அவர் கடவுளை நோக்கி வேண்டிக் கொண்டார். அதே மாதிரி கடவுளும் அவருடைய வேண்டுதலை கேட்டு அவர் கேட்ட எல்லா காரியங்களையும் தேவன் அருளினார். என்னன்னா, இப்போ யாபேஷுடைய வேண்டுதலை கடவுள் கேட்டார், அதன்படி அருளினார். அதுக்கப்புறம்தான் யாபேஷ் வந்து புகழ்ச்சி பெற்றவராக கனம் பெற்றவராக மாறினார். இப்போ யாபேஷ் ஏன் இப்படி வந்து ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணார்னு நம்ம பார்க்கலாமா. தேவரீர் என்னை ஆசிர்வதித்து அப்படின்னு கேட்குறாரு. அதாவது அவங்களுடைய அம்மா அவருக்கு சாபத்தின் பெயரை கொடுத்தாங்க. நீ வழி தருபவன், நீ வழியை மற்றவர்களுக்கு தருபவன்னு பெயரை கொடுத்தாங்க. ஆனால் அதனால தான் யாபேஷ் வந்து கடவுள்கிட்ட என்னை ஆசிர்வதியுன்னு கேட்குறாரு. எங்கள் அம்மா என்னை சபிச்சாங்க, நீங்கள் என்னை ஆசிர்வதிங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என் எல்லையை பெரிதாக்கி, அதாவது ஒருத்தருடைய வார்த்தை நம்ம வாழ்க்கையோடைய எல்லையை சிறிதாக்கிடுது. நீ உதவாக்கிற, நீ உதவ
மாட்டேன், நீ எதற்கும் வேண்டாதவன் அப்படின்னு மற்றவங்க சொல்கிறப்ப அந்த வார்த்தை நம்மளை காயப்படுத்துது. நம்மளும் நம்ம ஒருவேளை அப்படிதானா அப்படின்னு சொல்லி யோசித்து நம்மளுடைய எல்லைகளை சிறிதாக்கிடுறோம். உதவாமல் போகிறதுக்கான வழியை நம்ம தேடிடுறோம். அப்போது வந்து என் எல்லையை பெரிதாக்கி அப்படின்னு ஏன் அவர் ஆண்டவர்கிட்ட கேட்குறாருன்னா, நீ வழியை தருபவன் என்ற வார்த்தையினால் என்னோட அம்மா என்னுடைய வாழ்க்கையோட எல்லையை ரொம்ப சிறிதாக்கிட்டாங்க, ஆனால் நீங்கள் என்னுடைய எல்லையை பெரிதாக்குங்கன்னு சொல்லி கடவுள்கிட்ட கேட்குறாரு. உமது கரம் என்னோடு இருந்து இவர் மற்றவர்களுக்கு வழியை கொடுத்ததுனால யாருமே இவரோடு கூட துணைக்கி இல்லை, எல்லாரும் அவரை விட்டு விலகி போனாங்க, வெறுத்துட்டு போயிட்டாங்க. அப்போ உமது கரம் என்னோடு இருந்துன்னா, அதாவது என்னுடைய என்னை ஆசிர்வதித்து நீங்கள் என்னுடைய எல்லையை பெரிதாக்கி உம்முடைய கரம் என்னோடு எனக்கு துணை இருந்தால் நான் நிச்சயமாக வெற்றி பெறுவேன் அப்படின்னு சொல்லி அவர் கடவுளோட துணையை கேட்குறாரு. தீங்கு என்னை துக்கப்படுத்தாத படிக்கு அதற்கு என்னை விளக்கி காத்திரலாம். அதாவது தீங்கு, ஒவ்வொரு நாளும் மனிதர்கள் பேசும் வார்த்தைகளோ இல்லை ஏதாவது ஒரு தீங்கான காரியமோ என்னை துக்கப்படுத்தக்கூடாது. அதாவது எந்த தீங்கு நேர்ந்தாலும் நம்ம அதுக்கு துக்கப்படலை, அதை நம்ம ஈஸியாக எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக வந்து அந்த தீங்கு நம்மளை எதுவும் செய்ய முடியாது, வந்த வேகத்திலே அது திரும்ப போயிடும். அதை வந்து எப்படி நம்ம அதை ஃபேஸ் பண்ணி அதிலிருந்து நம்ம எப்படி வெளியே வந்து வெற்றி பெறலான்ற வழி நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ தீங்கு என்னை துக்கப்படுத்தாத படிக்கு அதற்கு என்னை விளக்கி காத்திரலாம். அதாவது எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அது என்னை துக்கப்படுத்தக்கூடாது, அதுலேருந்து நீங்கள் தான் என்னை விளக்கி காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அவர் கடவுள்கிட்ட வேண்டுதல் பண்ணுறார். அந்த மனிதர் வந்து தன்னுடைய மனதில் என்னென்ன கஷ்டங்கள் இருந்ததோ அதவே ஒரு சிறு வேண்டுதலாக வைக்கிறாரு. இப்போ நம்ம கடவுள்கிட்ட கேட்போம், எனக்கு கார் வேணும், பைக் வேணும், அது வேணும், இது வேணும். ஸோ நம்ம இதெல்லாம் ஏன் கேட்குறோன்னா, நம்மளோட மனதில் இருக்கிற ஒரு தேவை, ஆழ்ந்த ஆசையினால தான் இந்த வேண்டுதல்கள்லாம் வருது. அப்படி தான் யாபேஷோட மனசில் என்ன ஆசை இருந்ததுன்னா, எங்கள் அம்மா என்னை சபிச்சாங்க, நான் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு விரும்புகிறேன். எங்கள் அம்மா தன்னோட வார்த்தைகளினால என்னுடைய எல்லையை சிறிதாக்குனாங்க, ஆனால் நான் இனிமேல் என்னுடைய எல்லையை பெரிதாக்க விரும்புகிறேன். நான் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க விரும்புகிறேன். அந்த வார்த்தைகளுக்குள்ளே நான் சுருங்கி போக விரும்பலை, அந்த வார்த்தையும் தாண்டி நான் மற்றவர்களுக்கு வழியே இல்லை சந்தோஷத்தை கொடுக்க விரும்புகிறேன்னு யாபேஷ் நினச்சாரு. உமது கரம் என்னோடு இருந்து நான் வழியை தந்ததுனால எல்லாரும் என்னை விட்டு விலகி போனாங்க, ஆனால் உம்முடைய கரம் எனக்கு துணை இருந்தால் நான் நிச்சயமாக மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாகவும் சந்தோஷமாகவும் மாறுவேன் அப்படின்னு அவர் நம்பிக்கை பெற்றார். அதே மாதிரி தீங்கு என்ன துக்கப்படுத்தாத படிக்கு, எப்பெல்லாம் நம்மளை தீங்கு துக்கப்படுத்துதோ, கடந்த காலத்தோட வேதனை இல்லை கஷ்டம், யாரோ பேசின வார்த்தை நமக்கு ஒருவேளை நம்ம மறந்துட்டோம் நினச்சிட்ருப்போம், ஆனால் நம்மளோட ஆள் மனதில் சில நேரம் அது நமக்குள்ளே இருந்து நம்மளை உறுத்திக்கிட்டே இருக்கும். இல்லை அந்த வார்த்தைகள் நம்மளை வந்து என்னாகும்னா, ஒரு நம்மளோட சுவாவத்தையே மாற்றிடும். அப்படிப்பட்ட மாற்றங்களை அது கொண்டு வர்றப்ப நம்ம வந்து என்ன ஆயிடுறோம், நம்ம யாருன்னே தெரியாத ஒரு வேற ஒரு நபராக மாறிடுறோம். அப்போது நம்ம எப்பெல்லாம் தீங்கு நமக்கு வருதோ அதுக்காக நம்ம துக்கப்படாமல் நம்ம அதிலிருந்து விலகி தப்பிக்கணும்னா அதுக்கு நமக்கு கடவுளோட துணை வேணும். அப்போ யாரெல்லாம் வந்து இன்றைக்கி உங்களோட சுவாவம் ரொம்ப இறுக்கமாக இருக்குது, நீங்கள் யாருக்குமே வந்து சந்தோஷம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு யாராவது உங்களை பார்த்து சொன்னால், நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய பாஸ்ட்டை பற்றி யோசிச்சு பாருங்கள். உங்கள் பாஸ்டில் யாராவது உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்காங்களா, யாராவது உங்களை ரொம்ப துக்கப்படுத்தியிருக்காங்களா, உண்மையிலேயே அந்த துக்கமும் அந்த கஷ்டமும் அந்த காயங்களும் உங்களை உங்ககிட்ட இருந்து போயிடுச்சா, நீங்கள் அந்த காயங்கள்லேருந்து குணமாகிட்டீங்களான்னு யோசிச்சு பாருங்கள். அப்படி குணமாகலைன்னா யார் உங்களை காயப்படுத்தினாங்களோ அவங்கள மன்னித்து நீங்கள் அந்த காயத்துலேருந்து குணமாகி வெளியே வாங்க. நீங்கள் குணப்படுறப்ப தான், உங்கள் காயங்கள் குணமாகிறப்ப தான், உங்ககிட்ட வலி இல்லாதப்ப தான் நீங்கள் மற்றவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியும். நம்மளுடைய மனசில் கடந்த காலத்தோட காயங்களோ துக்கங்களோ இல்லை வேதனைகளோ இருந்தால் நம்ம யாரையுமே சந்தோஷப்படுத்த முடியாது. அதனால் தயவு செய்து கடந்த காலங்களை மறந்துருங்க, எதிர்காலத்தை குறித்து நீங்கள் யோசிக்கணும், சந்தோஷமாக இருக்கணும்னா நிகழ்காலத்தில் உங்களோட எல்லா காயங்களும் குணமாக்கப்பட்டு மனதளவில் சந்தோஷமாக கடவுளை நோக்கி அவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து வார்த்தைகளினால் உங்கள் எல்லை சிறிதாக்கப்பட்டிருந்தால் அது பெரிதாக்கப்பட்டு அவரோட கரம் உங்கள் கூட இருந்து தீங்கு உங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு காக்க வல்லவராகிய எல்லாம் வல்ல இறைவன் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவார்னு நம்பிக்கையோடு இருங்க. நன்றி, வணக்கம்.